நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பட்டதாரி நிர்வாக பயிற்சியாளர் பணிக்கு கேட் மதிப்பெண்கள் அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்யும் முடிவை மாற்ற வேண்டுமென பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேட் தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்வதென்பது கடந்த கால நடைமுறையில் இருந்து மாறுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பழுப்பு நிலக்கரி நிறுவன சுரங்க நடவடிக்கைகளுக்காக நிலம் வழங்கியவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதை முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். கேட் மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் என்பது கேட் தேர்வு எழுதாத உள்ளூர் விண்ணப்பதாரர்களை பாதிப்படைய செய்வதோடு அவர்களுக்கான வாய்ப்பை பறிப்பதாக அமையும் என முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்து 487 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அகமத் புகாரி உள்ளிட்ட 6 பேர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்தியாவின் முன்னணி நிலக்கரி இறக்குமதி நிறுவனமான கோஸ்டல் எனர்ஜன், கோஸ்டல் எனர்ஜி நிறுவனங்கள் மற்றும் அதன் இயக்குநர் அகமத் புகாரி மீது கடந்த 2018 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த நிலக்கரியை உயர்தர நிலக்கரி என கூறி அரசிடம் விற்பனை செய்து 487 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதனையடுத்து கோஸ்டல் எனர்ஜின் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான 557 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை முடக்கம் செய்தது. இந்த நிலையில் தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே கல்லூரி மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட மதபோதகரை சினிமா பட பாணியில் சக மாணவர்கள் காரில் பின்தொடர்ந்து சென்று தாக்கியுள்ளனர். பார்வதிபுரம் பகுதியில் சிஎஸ்ஐ நிர்வாகத்தின் கீழ் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் படித்து வரும் மாணவியிடம் மதபோதகர் ஸ்பெஜன் என்பவர் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை சக மாணவர்கள் தட்டி கேட்டதும் அவர் அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் அந்த காரை பின்தொடர்ந்து சென்ற மாணவர்கள் மதபோதகர் ஸ்பெர்ஜனை மடக்கி பிடித்து பலமாக தாக்கினர். மேலும் அவர் சென்ற காரை அடித்து உடைத்த மாணவர்கள் மதபோதகர் ஸ்பெர்ஜனை இரணையில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆனால் அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இதற்கான தேர்வு மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. கொரோனா பரவல் காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. இந்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவிருந்த பொதுத் தேர்வு ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் தாமதமாக தொடங்கியதால் இன்று முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் 938,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இதற்காக 3,888 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வினாத்தாள் முறைகேட்டை தடுக்க 3,050 பறக்கும் படை ஆசிரியர்களும் 1,241 ஸ்டாண்டிங் ஸ்குவாட் ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 16,802 பேர் தேர்வு எழுத உள்ளனர். எஸ்ஆர்எம் கல்லூரியில் பயிலும் சட்டீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் அவரது விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். செங்கல்பட்டு மறைமலை நகரை அடுத்த பொத்தேரியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் உள்ளது. அதில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிடெக் படித்து வந்தார் சன்ஸ்கர் அகர்வால். இவர் வழக்கம்போல் கல்லூரி வகுப்பை முடித்துவிட்டு தான் தங்கியிருக்கும் விடுதி அறைக்கு சென்றுள்ளார். அவரது சக மாணவர்கள் அவரது அறைக்கு சென்று பார்த்தபோது அகர்வால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தருமபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் வைத்து தூக்கிச் செல்வதற்கு தடை விதித்தது சரிதான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகர் அணி சார்பாக வணிகர்களின் வாழ்வுரிமை மாநாடு மதுரவாயலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொல் திருமாவளவன், 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் சக மனிதனை அமர வைத்து தோளில் சுமப்பது தவறு என கூறுவது ஜனநாயக விழிப்புணர்வு என்று கூறினார். மேலும் சமூக நீதிக்காக போராடி பக்குவப்பட்ட மண் தமிழ்நாடு என திருமாவளவன் தெரிவித்தார். 500 வருஷம் சனாதனம் எவ்வளவு கெட்டி தட்டி போய் கிடக்கிறது பாருங்க. இதை கூட ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் 21ஆம் நூற்றாண்டில்
ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நேற்று 13 மாவட்டங்களில் வெப்பம் சதமடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை காலம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. தற்போது கத்தரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் 13 மாவட்டங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டியுள்ளது. அதிகபட்சமாக காஞ்சிபுரத்தில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், அதனையடுத்து தஞ்சாவூரில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவாகியுள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் மின் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் இந்தியாவில் நிலக்கரி தட்டுப்பாடு இல்லை என மத்திய அமைச்சர் பானு பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற தேசிய கயிறு மாநாட்டில் பங்கேற்ற மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் பானு பிரதாப் செய்தியாளர்களை சந்தித்த போது நிலக்கரி தட்டுப்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இந்தியாவில் நிலக்கரி தட்டுப்பாடு இல்லை எனவும், அவ்வாறு தட்டுப்பாடு இருந்தால் அதனை இந்த அரசு சமாளிக்கும் எனவும் தெரிவித்தார். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.